இந்த வீடியோவை வழங்குவோர் வசந்தன்கோ, இந்தியாஸ் நம்பர் ஒன் டீலர். எச்.ராஜா வந்து எப்படி வைரமுத்துவோடைய குடும்பத்தை பத்தி பேசலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதான் ஆன்மீக ரசம். ஆன்மீகத்துக்கு அரசியலுக்கு என்ன, இவரு பாபா பிடிக்கணும், பாபாவுக்கும் அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம், காட்டு முன்னாடி பசங்களா இருக்காங்க, அங்க போக சொல்லுங்க. கம்பராமாயணத்தை ஏற்றிருந்து சேக்கிலார்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களுடைய படிப்பு இருக்குது. அதுல ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, எப்படி இவங்களுக்கு சேக்கிலார்னு பேர் தெரிஞ்சதுங்கிறதா தெரியல. பாவங்க பெரியார் என்ன பண்றது, நல்ல வேலை இதெல்லாம் பாக்குறதுக்கு உயிரோட இல்ல. ஒருத்தருடைய ஆதார் எண்ணை முடக்கினால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் முடக்க முடியும். அந்த பணத்தை வந்து இவன் என்ன பண்ணானா, எல்லாரும் ஆதார் எண்ணை வச்சிருந்தனால அந்த ஆதார் எண்ணை வச்சு இவனே பேங்க் அக்கௌண்ட் திறந்து அந்த அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் ஆதார் பணமா மாத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை நடந்திருக்குது. ஆனா இதுவரை யாரும் கைது பண்ணலாம். இந்த பக்கம் திராவிட அரசியல் பேசிட்டு இருந்தாங்க, பின்னால வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசப்பட்டது, இப்போ ஆன்மீக அரசியல் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் களத்தில் இறங்குறாரு. இதை நிறைய பேர் வந்து என்ன ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்வியாக்கும் போதும், எல்லாருக்கும் சமமான அரசியல், ஜாதி பேர்மை பேதம் இல்லாமல் மதசார்பு இல்லாமல் அந்த மாதிரி விஷயம் முன்வைக்கிறாரு, இது எப்படி பார்க்குறீங்க? ஆன்மீக அரசியல் வரவேற்றது எச்.ராஜா மாதிரி ஆட்கள். எச்.ராஜா வந்து எப்படி வைரமுத்துவோடைய குடும்பத்தை பற்றி பேசலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் ஆன்மீக அரசியல். இப்போ நித்யானந்தியோடைய ஒரு சீடர், ஒரு பெண் வந்து பேசினாங்க இல்லையா, ஒரு அழகிய தமிழில் பேசினாங்க இல்லையா, அதான் ஆன்மீக அரசியல். அது யோக்கியதா தான், சரி, நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடிய அதுதான் ஆன்மீக அரசியல். வேறு என்ன இருக்குது ஆன்மீக அரசியலில், என்ன பெருசாக சொல்லிட போகிறாங்க அவங்க? இல்லை, இப்போ இந்த நேரத்தில் என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் மறுப்பு கொள்கையோட திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி நடத்தினாங்க, திமுக ஆட்சி நடத்தினாங்க, ஆனால் அதுக்காக வந்து எந்த மதத்தையும் அவங்க கீழ்த்தள்ளல. ஆனால் இப்போ இவர் ஒரு மதத்தை வைக்கிறாருமே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, ஜாதி மதம் இல்லைன்னு சொல்கிறாரு, ஒரு மதத்தை முன்னிறுத்தினாருமே இருக்கட்டும், அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கேள்வி வருது இல்லைங்க, ஆன்மீகம் அவருக்கு பிடிக்குதுன்னா அவர் பண்ண சொல்லுங்க, நான் வேணாம் சொல்லு, அவருக்கு பிடிச்ச தனிப்பட்ட அப்படியே அரசியலாம. ஆன்மீகத்துக்கு அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம், நினைக்கிற ஆன்மீகத்துக்கு அரசியலுக்கு என்ன, இவருக்கு பாபா பிடிக்கணும், பாபாவுக்கும் அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம், பாபா தூக்கி வச்சா ரேஷன் கடைகள்லாம் திறந்துருவீங்களா, நான் கேட்குறேன், டபிள்யூடிஓ அக்ரிமெண்ட்லாம் முடிச்சிருவீங்களான்னு நீங்கள், இல்லை உங்களுடைய பாதுகாப்பு படையை வந்து குமரியில் வந்து இறக்கிடுவீங்களான்னு நீங்கள், பாபா வந்து இறங்கிட்டாருண்ணா, என்ன கதை, என்ன கூத்துது, என்ன முட்டா பசங்க நினச்சிட்டு இருக்காங்களா? அவர் தயவு செஞ்சு ஆன்மீக அரசியல் பண்ணால் பீகாரில் போய் பண்ண சொல்லுங்கள், உத்தரப்பிரதேசில் பண்ண சொல்லுங்கள், இல்லை குஜராத்தில் பண்ண சொல்லுங்கள், அங்கே நம்பருக்கு நிறைய பேர் இருக்கானுங்க, சரிங்களா? இது படித்தவங்க இருக்கக்கூடிய மாநிலம் வந்து இங்கே வந்து நான் பாபா அரசியல் பண்ணுறேன்ற மாதிரி வந்து உட்காந்து ஆன்மீக அரசியல்னால் அந்த கூத்தெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் இல்லைங்க. எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க நம்ம பசங்க எல்லாருமே, சரிங்களா? இவர் படத்தை நடத்தி படத்தில் தோற்று போன படம் அந்த படம் தான் அது. அதனால் அவருக்கு வந்து ஆன்மீக அரசியல்னு சொல்லி இந்துத்துவ அரசியலை கொண்டு வரானா, அதுக்கான இடம் அங்கே இருக்குது, காட்டு முன்னாடி பசங்களாக இருக்காங்க, அங்கே போக சொல்லுங்கள். அவர் பின்னாடி பிஜேபி தான் முழுமையாக இருந்து இயக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது, அது நீங்கள் இது விமர்சனம் இல்லைங்க, அதாங்க உண்மை. அது அவருக்கு வந்து இப்போ வந்து கட்சி நடத்தணும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க, அந்த ரசிகர் கூட்டத்துக்கு எதுவுமே பாதி பேத்துக்கு ஒன்றுமே தெரியாது, அப்பாவிகளாக இருக்கிறாங்க அவங்க. அவர் பிடிச்சிருக்கு இல்லையா, ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியாது, ஏதோ நடிக்கிறது பிடிச்சிருக்குன்னு பிடிக்கிறாங்க, அவங்க பிடிச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து கட்சியாக மாற்றி ஒரு ரஜினிக்குன்னு சின்ன ஒரு கட்சியை கொண்டு வந்து அந்த கட்சியை கொண்டு போய் அப்படியே நேரம் பிஜேபியில் சேர்த்து அதனால இந்துத்துவ கும்பலுக்கு வளர்த்துடணும். அது ரஜினிக்கு பின்னாடி யாரெல்லாம் ஆட்டு மந்தையாக போகிறாங்களோ அவங்களே கொண்டு போய் வந்து கடை வெட்ட போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து பெரியார் பேரன்கள் அப்படிங்கிற வார்த்தையை முன்மொழிஞ்சு நிறைய விஷயங்கள் பெரியார் கொள்கைகளை வந்து மேடையில் சொல்கிறீங்க, அதனால் இந்த கேள்வி வருது, வளர்மதிக்கு அவர்களுக்கு வந்து பெரியார் விருது கொடுத்துருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, முதல்ல நாங்கள் பெரியார் பேரன்லாம் நாங்கள் சொல்லலைங்க, பெரியார் கருத்துக்களை படிச்சிருக்கோம். அப்போ வந்து இன்றைக்கி பெரியாருடைய விருது வந்து வளர்மதிக்கு கொடுக்குறாங்க, அந்த அமைச்சர் வளர்மதிக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னால வந்து அந்த அளவுக்கு தான் அந்த ஆட்சியோட தரம் இருக்குன்னு அர்த்தம். அதில் நீங்கள் வந்து பெரியாருக்கு இப்படி தான் அவங்க வந்து இவங்களுக்கு பெரியாருங்கிறது, அதாவது கம்பராமாயணத்தை ஏற்றிருந்து சேக்கிலார்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய படிப்பு இருக்குது. அதில் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, எப்படி இவங்களுக்கு சேக்கிலார்னு பேர் தெரிஞ்சதுங்கிறது தான் தெரியல. இல்லை, அவர் அவங்க வளர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் பெரியாரோட கொள்கையா, பெண்கள் உரிமை இதெல்லாம் கொள்கை இல்லையா, நான் அந்த மாதிரி இருக்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க. பாவங்க பெரியார் என்ன பண்ணுறது, நல்ல வேலை இதெல்லாம் பார்க்குறதுக்கு உயிரோடு இல்லை. சரி, ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் ரெண்டு பேருமே இப்போ தான் அரசியல் என்ட்ரி பற்றி பேசுகிறாங்க, அதுக்கான விஷயங்கள் நடக்குது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரையுமே வந்து யாரும் பின்புலம் இருந்தால் ஏற்கிறாங்க, ரஜினி அவர்களும் சொல்லிட்டீங்க பிஜேபின்னு, ஸோ கமல் அவர்களையும் வந்து யாரும் பின்புலத்தில் ஏற்கிறாங்க அப்படின்னு நம்புறீங்களா? ஆமாம், கமல் வந்து பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நாங்கள் வெளிப்படவே சொல்கிறேன், கமல் வந்து பாஜகவினுடைய அதே அரசியலை தான் உள்ளே கொண்டு வர போகிறார். அவர் அவரை நாத்திகம் பேசுகிறாரு அப்படிங்கிறலாம் அவர் இன்றைக்கி நாத்திகம் பேசியிருக்காரு. அது ஒன்றும் அவர் பேசுகிற நாத்திகமோ இப்போ நாத்திகங்கிற பகுத்தறிவு அடிப்படைங்க, பகுத்தறிவை பேசலை அவர். அவர் படத்தில் எங்கே பகுத்தறிவு இருந்திருக்கு? இஸ்லாமிய வெறுப்புகள் இருந்திருக்குது, பிற சாதி ரீதியான வன்மங்கள் இருந்திருக்கே, அவருடைய பகுத்தறிவு எங்கே இருந்திருக்கு? ஸோ கமல் முழுமையான பகுத்தறிவாளர் இல்லை, அவருக்கு பகுத்தறிவு சம்மந்தம் கிடையாது. சரி, அவர் பகுத்தறிவாளர்னு சொல்கிறது வந்து ஒரு பொய் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு, அது நடிகர் தானே சொல்லுவார்ல. ஓகே, ஆனால் டிமானிசேஷன் போல திட்டங்களை ஆதரிச்சு தவறு அப்படின்னு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இறங்குற அப்படின்னா பிஜேபி ஸ்லீப்பர் செல் ரெண்டும் கான்ட்ராடிக்டாக இருக்குது. இல்லைங்க, அது எல்லாரும் எதிர்த்தப்போ அவர் இருக்கிறாரு, அப்போ தான் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டில் போயிடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. அவங்க கொண்டு வந்து எல்லோரும் ஆதரிச்சுப்பே நாங்கள் எதிர்த்தோம்,
அதனால அது மக்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அன்றைக்கி அவர் சொல்லியிருந்தாலும் சரியாக இருந்திருக்கும். இல்லை, நிறைய அரசியல் தலைவர்கள் இப்போ இருக்க வரைக்கும் இருக்கவங்களே ஒரு கொள்கையை ஆதரிச்சுட்டு மன்னிப்பு கேட்குறேன்னு இது வரைக்கும் எந்த தலைவர்களும் வந்து பார்த்ததில்லை. ஆனால் ஒரு பர்சனாலிட்டி வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு வரதே வந்து ஒரு நல்ல ஸ்டாண்ட் மாதிரி தான் தெரியுது. ஒரு நல்ல ஒரு இல்லைங்க, அவர் மேலே தொடர்ச்சியான அந்த கேள்விகள் வந்தது, பாஜக ஆதரவு நிற்கிறதுங்கிற கேள்வி வந்தது, அதுக்காக அவர் பேசினார். அவர் வேற ஒன்றும் இல்லை. பா. ரஞ்சித் அவர்கள் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயம் தான் வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற விஷயம் மூலமாக அடுத்தடுத்து மக்களையும் வந்து எல்லோரும் கவனிக்கணும், மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் எப்படி பார்க்குறீங்க? அற்புதமான விஷயங்க அது. இதே மார்கழி பீரியடில் இவங்க உட்காந்து பஜனை பாடிட்டு இருக்க சமயத்தில் நம்ம மக்களுடைய பாட்டு நம்ம பாடி தானே ஆகணும் இல்லையா? அது வந்து தேவையான ஒரு விஷயம். ஒரு அற்புதமான பண்பாட்டு ரீதியில் இந்த மாதிரி தளத்தில் வந்து பாடல் வர்றது, ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிறது தேவை. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு துவக்கத்தை இது கொடுத்துருக்குது. கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அது. எப்படி இப்போதையே பாஜகவோட விஷயங்களை சொல்கிறீங்களோ அதே மாதிரி ஆதார் விஷயம் வந்தப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க, ஆதார் அப்படிங்கிறது நல்ல திட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கரெக்டாக முன்னெடுங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஆதார் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து 500 ரூபாய் கொடுத்தாலே எல்லா இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் வந்துச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ செக்யூராக இருக்கா? ஏ, இந்த கவர்மெண்ட்டில் தாங்க வந்து அப்துல் கலாம் மேலே அரெஸ்ட் வாரண்டே வாங்கினாங்க, காசு கொடுத்து 500 ரூபா கொடுத்து வாங்கினானுங்க. அது அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக இருந்தார். அப்போயே வந்து குஜராத் ஹைகோர்ட்டில் வந்து அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினாங்க, காசு கொடுத்தா இங்கே எல்லாம் வாங்கலாம். நீங்கள் பிரதம மந்திரி பேர்லேயே வந்து உங்களுக்கு ஆதாரம் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் 21 புலிகேசி படத்தில் வர்ற மாதிரி அரசாங்கம், இவங்களோட அரசாங்கமே வந்துட்டு இல்லை. இந்த அரசாங்கம் வந்து ஒரு மக்களுடைய ஒரு தனிப்பட்ட தகவலை வந்து சேகரித்து வைக்கிறதுனா அந்த தகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நுணுக்கமான தகவல். அது பொது வழியில் லீக் ஆகுதுங்கிறது வந்து உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய சுதந்திரத்துக்கு விரோதமானது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வோடஃபோன்காரன் நம்பர் கேட்குறான், ஏர்டெல்காரன் நம்பர் கேட்கலாம், இவங்களும் என்னடா பண்ண போகிறோன்னா ஏர்டெல் கம்பெனிக்காரன் என்ன பண்ணா எல்லாத்தையும் வந்து ஆதார் என்ன கொடுங்கன்னு சொன்னால் நம்ம ஆளுங்கள்லாம் எல்லாம் ரொம்ப ஒழுக்கமாக போய் நான் அரசாங்கம் என்ன சொல்லோ அந்த வேலையிலாமே பண்ணுறது. அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த ரேஷன் மானியத்தில் வரக்கூடிய பணத்தை, இந்த மானியங்களில் வரக்கூடிய பணத்தை வந்து பேங்க்கில் உங்களுக்கு போட்டுறோன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிச்சு. அந்த பேங்க்கில் போட்ட பணத்தை எல்லாம் ஏர்டெல் மணியாக மாற்றிட்டான். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 193 கோடி ரூபாய் வந்து அரசு மக்களுக்கு மானியமாக கொடுத்ததை நான் பணமாக கொடுத்தோன்னு சொன்னாங்க. அந்த பணத்தை வந்து இவன் என்ன பண்ணானா எல்லாரும் ஆதார் எண்ணை வச்சிருந்தனால அந்த ஆதார் எண்ணை வச்சு இவனே பேங்க் அக்கௌண்ட் திறந்து அந்த அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் ஆதார் பணமாக மாற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை நடந்திருக்குது. ஆனால் இதுவரை யாரும் கைது பண்ணலாங்க. இதுக்கு தான் ஆதார் அட்டை பயன்படுத்தப்படுது. நீங்கள் வந்து எதாவது கம்பெனிக்காரர் தனியார் கம்பெனிக்காரன் கேட்டானா ஆதார் கொண்டு உடனே கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு உங்களோட தனிப்பட்ட தகவலை பற்றியான தெளிவு அறிவு வேணும். இவன் ஆதார் எடுக்க சொன்னால் ஓடிபி எல்லாம் கியூல் எடுத்தீங்க, ஆதார் அட்டை பதிவு பண்ணுறானா இங்கே வந்து சேர் வாங்குறது செருப்பு வாங்குறது எல்லாரும் ஆதார் அண்ணை கேட்குறா எல்லாமே கொடுக்குறீங்க நீங்கள். அது உங்களோட தனிப்பட்ட தகவல். அதை வச்சு உங்களை ஒவ்வொருத்தருடைய ஆதார் எண்ணை முடக்கினால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் முடக்க முடியும். இல்லை, இன்றைக்கி ஆதார் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் கூட எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை பார்க்க முடியல. நான் ஆதார் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி இங்கே இல்லை, சில நார்த் இந்தியாவில் சில இடங்களில் உயிரிழப்பு ஏற்பட்ட மாதிரி செய்திகள்லாம் பார்க்குறோம். அது காரணம் வந்து என்னென்னா ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காமல் போனது. ஜார்க்கண்ட்லாம் நடந்தது அது. ஜார்க்கண்டில் வந்து ரேஷன் கடைகளில் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ரேஷன் கடைகளில் உணவு தர வேண்டியதில்லை, இவங்க வருமானம் பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து உணவு மானியத்தை நிறுத்தினாங்க. உணவே இல்லாமல் போய் 21 நாள் சாப்பாடு இல்லாமல் இறந்து போனாங்க. அந்த அநியாயம்லாம் அங்கே நடந்தது. வட இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம். சில ஹாஸ்பிட்டல்ஸுமே ட்ரீட்மெண்ட் மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன். நான் சட்டவிரோதமானதுங்க, அது எப்படி மறுக்க முடியும்? சரி, நீங்கள் ஆதார் என்ன கொடுக்காதீங்க, யார்ட்டையும் எந்த நிறுவனம் கிட்டாலும் கொடுக்காதீங்க. எப்படி ஏர்டெல் கம்பெனிக்காரன் வந்து பணத்தை திருடினானோ, நீங்கள் வந்து 10 ரூபா திருடு 50 ரூபா திருடினதுக்கு குண்டா சட்டத்தில் போட்டு அரெஸ்ட் பண்ண ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன் ஜெயிலில். பெட்டி கடையில் வந்து குட்கா வித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள 100 பேர்த்தை கொண்டாந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் 193 கோடி ரூபா ஏர்டெல் கம்பெனிக்காரன் திருடியிருக்கான் மக்கள்கிட்ட பணத்தை. இது வரைக்கும் அவங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணலை, கிரிமினல் சார்ஜஸ் கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லை. இவங்க எல்லாம் கூட்டு கலவானீங்க. ஏர்டெல் பண்ண 193 கோடி ரூபா கொள்ளைக்கு என்ன கைது பண்ணியிருக்கேன்? உன் சட்டம்லாம் யாருக்கும், உன் போலீஸ்லாம் யாருக்குன்னா பணக்காரனுக்கா? எங்களால் அடிச்சு நொறுக்க தான் உன் சட்டம் வச்சிருக்கிறேன். நீங்கள் நாங்கள் ஏதோ பைக் ஓட்டுறப்ப லைசன்ஸ் எல்லாம் நிற்க வச்சு ஏதோ மிகப்பெரிய பாகிஸ்தான் பயங்கரவாதி வந்த மாதிரி ரோட்டு ஓரம் நிற்க வச்சு எங்களெல்லாம் இது பண்ணுறீங்க. நம்ம பசங்க இப்படி கை கட்டிட்டு சார், எனக்கு அவரை தெரியும் சார், இவரை தெரியும் சார் அப்படின்னு சொல்லி எதுக்கு இங்கே பயப்படுறீங்க? இவங்களே 193 கோடி ரூபா கொள்ளை அடிச்சானா அவனை கேள்வி கேட்க வக்கில் இருந்து கவர்மெண்ட்டு லைசன்ஸ் இருக்கான்னு எப்படி கேட்பான்? இன்சூரன்ஸ்லாம் எப்படி கேட்குறான்? எடுக்க முடியாதையா? வெளிப்படையாக சொல்லுங்க, எடுக்க முடியாது. ஏன் எடுக்கணும்? 193 கோடி ரூபா பிடிச்சாலுமே புரியும் சொல்லுங்க. நம்மளுக்கு என்னைக்கு தைரியம் வருதோ அன்றைக்கி தான் கவர்மெண்ட் உருப்படியாக இருக்கும். பண்ணுறதெல்லாம் நம்ம 100 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுத்தா லைசன்ஸ் பிரச்சனை தப்பிச்சிக்கலாம்னு நினச்சோம்னா இப்படிப்பட்ட கவர்மெண்ட் தான் வரும். சொல்லுங்க, எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள்? ஒரிஜினல் லைசன்ஸ் நான் ஏன் தரணும்? நான் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஆர்சி புக் எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. காமிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஒத்துழையாமை தேவைங்க அரசாங்கத்திட்ட. நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் நீட்டுவீங்களா? நீங்கள் ஆதார் என்ன போய் கியூவில் நிற்பீங்க? ஆதார் அண்ணா இவனுக்கு அங்கே போய் நிற்பீங்க, அவன்கிட்ட கூடுறானா அவன்கிட்ட போய் நிற்பீங்க? என்னங்க நீங்கள் ஆட்டும் மந்தையாண்ணா? நீங்கள் கேட்டாலும் போய் கொடுத்துருவீங்களா? நான் இவனை பொறுக்கி பசங்க எல்லாருமே எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்கானுங்க, எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அவன்கிட்ட போய் நீங்கள் போய் கொடுத்துட்டுனா அப்புறம் அரசாங்கம் நல்ல அரசாங்கம் வரலன்னா அப்புறம் ஹைகோர்ட் சொல்லாது நீ வந்து இந்த வேலை பிடிக்கலனா இன்னும் வேறு வேலைக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு. என்ன இதுக்கு ஹைகோர்ட்டு? ஹைகோர்ட்டு இப்படி தான் இருக்குது, நீதிபதிகள் இப்படி தான் இருக்கிறாங்க, காவல்துறை இப்படி தான் இருக்குது, அரசு இப்படி தான் இருக்குன்னா இது எல்லாம் கெட்டு போனது காரணம் யாருன்னா அவங்க கிடையாது, நம்ம தான்.
இதில் வந்து பாஸ்போர்ட் ரெண்டு கடலில் கொண்டு வரான்னு சொல்லியிருக்கான். எவ்வளோ அயோக்கத்தனம். இது வந்து இது வந்து திட்டமிட்டு ஒரு ரேசிசத்துக்கான ஒரு அடித்தளம் தான் அது. பாஸ்போர்ட்டுங்கிறது சிட்டிசன்ஷிப் காமிக்கிறது தான், ஒருத்தரோட குடியுரிமையை பற்றி பேசுகிறான். அவன் வந்து இந்தியன் சிட்டிசனா இல்லையா சொல்கிறது தானே பாஸ்போர்ட்டு. அதில் என்ன பச்சை கலர் ஒன்று, மஞ்சள் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்று, என்னத்து இது? படிக்காத பயலெலாம் வந்து முட்டா பசங்கள்னு பிரித்து காமிக்கிறதுக்காக ஒன்று வந்து கவர்மெண்ட் உட்காந்துருக்குது. அது ரேசிசம் கிடையாது. ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காது நீ அப்படிங்கிறத முதலே சொன்னீங்க. அது குறித்து நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. அது எப்படி சொல்ல முடியும், இப்படி சொல்ல முடியும்னு. இன்றைக்கி தமிழக அமைச்சரே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, பொருள் கிடைக்காது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இது இப்போ இருக்க தமிழக மக்களை இந்த ரேஷன் கடைகளில் பொருள் கிடைக்காமல் பண்ணுறது எவ்வளோ தூரம் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? ரேஷன் கடைகள் ஏன் வந்ததுலேருந்து தான் மூடப்படுறோன்னு வர பாதிப்பு நம்ம பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து மெட்ராஸ் மாகாணம் வெள்ளக்கார காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 60கள் வரைக்குமே வந்து பலவேறு பஞ்சங்கள் வந்திருக்கு தமிழ்நாட்டில். அந்த பஞ்சங்களில் மக்களுக்கு அடிப்படை உணவு கிடைக்காம, பொருள் தானியங்கள் கிடைக்காம தான் பல பேர் இறந்து போனாங்க. அதில் 1876 தாது வருஷ பஞ்சத்தில் 40 லட்சம் பேத்துக்கு மேலே இறந்து போனாங்க. அப்போ உணவு தானியங்கள் சேமிப்பு கிடங்களில் இருந்து மக்களுக்கு வரலை. அப்போ உணவு தானியம் இல்லைன்னா அர்த்தம் இல்லை. வெள்ளக்காரன் வந்து அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவனுடைய வணிகத்துக்காக பயன்படுத்திக்கிட்டானே ஒழிய மக்களுக்கு தரலாது, மக்கள் விநியோகம் பண்ணவே இல்லை, சரிங்களா? அப்போ அதையெல்லாம் மக்கள்கிட்ட திரும்ப தானியங்களை கொண்டு போகணும், மக்களுடைய பசிக்கு தான் அந்த உற்பத்தியான பொருட்கள், அது வணிகத்துக்கானது கிடையாதுன்னு சொல்கிறதான் ரேஷன் கடைங்க கட்டமைப்பு வருது நம்மளுக்கு. நீங்கள் விவசாயத்தை உற்பத்தி ஆகி அரசாங்கம் அதை வாங்கி ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்து குறைந்த விலையில் நியாயமான விலையில் லாபம் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதுன்னா பசியிலிருந்து விடுபடுவாங்க. பசியிலிருந்து ஏழைகள் விடுபட்டாங்கன்னா அவங்க உழைக்கிறதுக்கான ஆற்றல் அவங்க உடம்புல கிடைக்கும். அவங்க உழைச்சி வருமானம் செய்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஏழ்மையிலேருந்து வெளியே வருவாங்க. ஏழ்மையிலேருந்து வெளியே வந்தாங்கனால அவங்க கல்வி கற்க முடியும். கல்வி கற்க முடிஞ்சதுனால் அவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு நோக்கி நகர முடியும். இப்போ நல்ல வேலை வாய்ப்பை நோக்கி நகர்றாங்கன்னா பொருளாதாரம் வளரும். பொருளாதாரம் வளர நாட்டினுடைய உற்பத்தி வளரும். நாட்டினுடைய உற்பத்தி வளர்றதுனால் இங்கே ஏழ்மையிலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற இவ்வளோ தொடர் செய்தி அது. அதில் அவங்களுக்கு அடிப்படை தேவை என்ன? உணவு. உணவு இல்லைன்னா என்னாகும்? அவங்களுக்கு உடலில் ஆற்றல் இருக்காது. ஆற்றல் இல்லைன்னா என்னாகும்? சுகாதாரம் கெட்டு போகும். சுகாதாரம் இல்லைன்னா என்னாகும்? நோய் வரும். நோய் வந்ததுன்னா என்னாகும்? உற்பத்தி இருக்காது. உற்பத்தி இல்லைன்னா ஆகும், பொருளாதார வீழ்ச்சி அடையும் இல்லைங்களா? ரெண்டுமே ரெண்டு சங்கிலி அது. இன்றைக்கி அரசு என்ன பண்ணால் இந்த பக்கம் தள்ளுது. ஏழை எளிய மக்களை வந்து உணவு இல்லாமல் இடத்த நோக்கி ரேஷன் கடையில் மூடுறதுங்கிற அந்த இடத்த நோக்கி தள்ளுறாங்க. அவன் நாளைக்கு வந்து 3 வேளை உணவுங்கிறது 2 வேளை உணவாக இருக்கும், 1 வேளை உணவாகும், அதுவுமே இல்லாமல் போகும். அவன் உழைக்க முடியாது, அவன் அதில் வந்து பலியாகும். அதில் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்க? நீங்கள் 190,000 குடும்ப அட்டைகள் இங்கே இருக்குது. அது கிட்டத்தட்ட 30 லட்சமாக மாற்றிருக்கிறாங்க அவங்க. மீதியில் என்ன ஆகும்? அவன் என்ன இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற பொருளாக வாங்க மாட மாளிகையும் ரோல்ஸ் ராய்ஸ் காரமாக வாங்க போகிறான்? எவ்வளோ அயோக்கியத்தனமாக இருக்குது. மாட மாளிகை இந்த அமைச்சர்கள் கட்டுற மாதிரி கட்டிட முடியுமா? இவங்கள மாதிரி வந்து ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்டா வந்து இதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்ச்சுனர் கார்லாம் வாங்கி ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த ஒரு காரே 20-25 லட்சம் ரூபாய்க்கு அந்த கார் இருக்குது. முதல்ல இருக்கிற அமைச்சர்லாம் கார் எப்படி வந்து சொல்லுங்கள் முதல்ல. இதெல்லாம் பண்ணிட்டு ரேஷன் கடையில் பொருளை திருடுறான் காணாமல் போதுன்னு சொன்னால் திருட்டு வேலையை பண்ணுறது இவங்க தான் வேலை பார்த்துட்டுருக்காங்க. அப்போ வந்து இன்றைக்கி ரேஷன் கடைகளில் வந்து நீ பொருளை நிறுத்துறது மூலமாக இந்த மக்களை நாளைக்கு வந்து ஒரு பசியில் பஞ்சத்தில் சாகடிக்கிறதுக்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பாஜக அரசோட கொள்கை திட்டம். பாஜக மட்டும் இல்லை, பாஜக காங்கிரஸ் சேர்ந்து செய்த வேலை திட்டம். எப்படி தாது வருஷ பஞ்சத்தில் மக்கள் செத்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் சாவான், இந்தியா முழுக்க சாவான், விவசாயி தற்கொலை பண்ணுவான். அப்போ இதை வந்து எப்படி தடுக்க போகிறீங்கிற கேள்வி. இது ஒரு பச்சை படுகொலையை திட்டமிட்டு பண்ணுறாங்க, வெக்கமே எல்லாம் பண்ணுறாங்க. அதில் எந்த கூச்சமும் கிடையாது, குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு கிடையாது. இதில் இவங்களுக்குள்ளே இவங்க வந்து விருது கொடுத்துக்குவாங்க, இவங்களுக்கு வள்ளுவர் விருது கொடுத்துக்குவாங்க, இவங்களுக்கு கலாம் விருது கொடுத்துக்குவாங்க, எல்லா விருதும் கொடுத்துக்கக்கூடிய ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு அரசியல் நடந்துட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தாங்கன்னா குமரி மீனவன் காணாமல் போனதுக்கு படையை வச்சு ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இன்றைக்கி 2 நாளாக வந்து தேடுதல், கடலில் தேடுதல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பயிற்சி நடத்திட்டு இருக்கிறானுங்க. இன்றைக்கி வந்து ஏதோ நான் வந்து விமானப்படையில் வந்து இது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பறந்து போனேன். பறந்து போய் என்னாச்சு? ஏன் மீனவன் நீ காப்பாற்றலை இல்லை, என் வரியில் உன் விமானம் பறக்குது, அதில் ஏறி உட்காந்து நீ போயிட்டுருக்குற. வரி கொடுத்த மீனும் செத்து மறக்கிறாங்க. உன் கப்பல் படை விமானப்படை ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியில் பரேடு பண்ணுறது காமிக்கிறதுக்காக என் கண்காட்சிக்காக தான் வச்சிருக்கிறே ஒழிய மக்களுக்காலாம் பயன்படுத்தலை. திரு சீமான் அவரோட இன்டர்வியூவில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பால் நியூமன் அவர்களை பற்றி ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ பால் நியூமன் அவர்களை வந்து டப்ளின் நடந்த தீர்மானத்தில் விடுதலை புலிகள் அவங்க ஆண்டு வந்து தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சில செய்திகள் பரவுதுன்னு பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தார்னா, மே 17 இயக்கத்தில் வந்து ஐயநாதன் ஆகட்டும் அல்லது பால்யூமன் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் அங்கே செயல்பட்டுருந்தாங்க, அதன் பின்னால் தான் இங்கே வந்தாங்க. ரெண்டாவது அவங்க வந்ததுக்கப்புறம் நிலைப்பாடை மாற்றிருக்கலாம், இருக்கும் நிலைப்பாடு இருந்திருக்கலாம், இப்போ மாற்றிருக்கலாம்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி மே 17 இயக்கத்தில் பால்யூமன் ஆகட்டும் அல்லது ஐயநாதன் ரெண்டு பேரும் இருந்தாங்களா? இல்லை, ரெண்டு பேரும் எங்கள் அமைப்பில் உறுப்பினர் கிடையாது, நாங்கள் உறுப்பினர் அவங்க வச்சுக்கவும் கிடையாது. சரி,
ஏன்னா அவங்க உறுப்பினராக வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கருத்தியில் வலிமையான ஆட்கள் கிடையாதுங்கிறது. அவங்க வந்து வேறு தளத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தாங்க. எங்கள் மேடையில் பல பேர் பேசி வந்திருக்கிறாங்க, அதில் அவங்களும் பேசியிருக்கிறாங்க. ரீசெண்ட் நடந்த ஒரு சர்ச்சை ஒன்று பார்த்துருப்பீங்க. ஜிக்னேஷ் மேவானி வந்து சென்னையில் வந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேசும்போது குறிப்பிட்ட மைக்கை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னார். அப்போது மற்ற பத்திரிகையாளர்லாம் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை பாய்காட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பாய்காட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தோம். இப்போ அதுக்கு ஒரு விமர்சனம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, H.Raja அவர்கள் வந்து ஆன்டி இண்டியன் சொன்னப்போ இல்லை சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து பொறுக்கி பொறுக்கி அப்படிங்கிற வார்த்தை அப்பப்போ யூஸ் பண்ணப்போ வந்து இந்த பத்திரிகையாளர்லாம் பாய்காட் பண்ணவே இல்லை, இவர் ஒரு மைக் எடுக்க சொன்னாங்க இதுக்கெல்லாம் பாய்காட் பண்ணுமா அப்படிங்கிற இது வந்துச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வெளிப்படையாக இதை சொல்லியிருந்தோம். நாங்கள் வந்து ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியை வந்து அந்த பேட்டியிலேருந்து வெளியேற சொன்னதில் வந்து நியாயம் இருக்குது. அதனால் அந்த தொலைக்காட்சி வந்து ஜிக்னேஷ் மேவானியோடைய கோரேகான் போராட்டத்தில் பேசினதை வந்து ரொம்ப தவறாக கொச்சையாக சித்தரித்து அவரை வந்து ரொம்ப மிகப்பெரிய தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணாங்க. அது காரணம் வந்து ரிப்பப்ளிக் தொலைக்காட்சி தான் காரணமாக இருந்தது. அது ஒரு நேர்மையான ஊடகம் கிடையாது. அது அர்ணாப் கோஸ்வாமியினுடைய ஆதரவு என்பது பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவு தான். அதுக்காக வந்து அவர் பண்ணக்கூடிய பல பொய் பிரச்சாரத்துக்கு வந்து அந்த ஊடகம் தான் காரணமாக இருக்குது. இப்போ அந்த ஊடகத்தை வெளியேற சொல்கிறது நியாயமான ஜனநாயகமான ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்ட ஊடகத்தை வெளியேற சொல்கிறது எந்த தப்பும் கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி பல ஊடகங்களை வந்து தவறுகள் செய்யும்போது விமர்சிக்க செஞ்சுருக்கிறோம். அதில் அதில் நேரடியாக அவருமே தனிப்பட்ட தாக்குதல் செய்யும்பொழுது அவர் பேசுகிற தப்பு கிடையாது. அதில் இதில் வந்து மற்ற ஊடகங்களில் நாங்களாம் ஒன்றா நிற்கிறோம், நாங்களாம் ஊடக ஒற்றுமை ஊடக சுதந்திரம்னு பேசுகிறது வந்து நீங்கள் வந்து கவலைக்குரிய விஷயந்தான். அது நீங்கள் ஒரு ரிப்பப்ளிக் மாதிரி தொலைக்காட்சியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஊடகமாக நீங்கள் பார்க்குறீங்கனாலே வந்து கவலைக்குரியதான். இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி H.Raja அவர்கள் வந்து சில ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது வந்து ஆன்டி இண்டியன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்போலாம் யாருமே பாய்காட் பண்ணவங்க இப்போ மட்டும் பாய்காட் பண்ணிக்கான பின்னாடி எதுவும் விஷயங்களுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பின்னாடி விஷயங்கள்ங்கிறது இல்லை. நீங்கள் ஜிக்னேஷ் மேவானி மாதிரி ஆட்களோ அல்லது அரசியல் செயல்பாடு தளத்தில் இருக்கக்கூடியவங்களோ பேசுனா அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது எளிமையானதாக இருக்குது. நீ H.Raja-வை எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சோ நீ வெங்காய நாடா எதிர்த்து நின்னோ நீங்கள்லாம் பேசிட முடியாது. அதிகாரமாக வலிமையாக இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் வந்து பேசாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு தான் பலவீனம். அது உங்கள் பலவீனத்தை தான் அது வெளியே காட்டுது. H.Raja பேசுனதெல்லாம் வந்து நீங்கள் அன்றைக்கே வந்து எதிர்கொண்டிருக்கணும், அதை பண்ணலை. ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடியவர்கிட்ட தான் நீங்கள் உங்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் தெளிவாக பிஜேபி தமிழகத்தில் கால் உண்டக்கூடாது அப்படிங்கிற மிக தெளிவாக இருக்கிறீங்க. நிறைய இடங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி கால் உண்டக்கூடாது அப்படின்னு. ஆனால் இதில் இருக்க தெளிவு பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறக்க தெளிவு பரவாயில்ல, ரெண்டு திராவிட கட்சிகளை யாராலும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி டைல்யூட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒரு வருது. இல்லைங்க, நாங்கள் கட்சி அடிப்படையில் அதை பற்றி பேசலை. பாஜக அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ன் அடிப்படையில் தான் பேசுகிறோம். ஆர்எஸ்எஸ் கால் உண்டுறதே நாங்கள் அனுமதிக்க முடியலங்கிறதா. இப்போ பாஜகவை யாரோ ஏற்று பேசுவாங்க, பிரச்சனை இல்லை. பாஜக வெற்றி பெறுறதோ தோல்வி பெறுறதோ பிரச்சனை கிடையாது. அதை வந்து இந்துத்துவத்தின் வெற்றியாவோ இந்துத்துவத்தின் தோல்வியாக பார்த்துட முடியாது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க இங்கே இருக்கக்கூடிய பாதி பேர் அதிமுகலேருந்து போனவனாக இருப்பான், அதுக்கப்புறம் வேறு கட்சியிலேருந்து போனவனாக இருப்பான். அவன் ஜெயிக்கிறான் தோக்குறாங்க அப்படிங்கிறலாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் பாஜகவோட வேர் வந்து ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தொடர் பிரச்சாரமாக இருக்குது. இப்போ வந்து திராவிட கட்சிகள் ஜெயிக்குதுங்கிறதுனால திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல் வந்து வலுவாக மக்கள்கிட்ட போகுமானால் போகாது. அதுக்கும் இந்த மக்களுக்கு பெரியார் கருத்தியலுக்கும் திராவிட கருத்தியலுக்கும் போராடுறதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க இது இவங்க வர்றதுனால வந்து திராவிட இயக்கத்தை காப்பாற்றிடுவாங்கன்னு கிடையாது. இவங்களால தான் திராவிட இயக்கத்தை வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளினாங்க, பின்னணிக்கு பின்னுக்கு தள்ளினாங்க. அதனால் இவங்க வந்தால் திராவிட கருத்துக்கள் தூக்கி நிறுத்திடுவாங்கங்கிற நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஆக இந்த கட்சிகள் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ அரசியல் கருத்தாக்கத்தில் பெரிய விவாதம் அல்ல. நாங்கள் கேட்குற ஆர்எஸ்எஸ் வெற்றி பெறது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆர்எஸ்எஸ் என்பதை வந்து கையா, ஏன்னா மூன்று முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், தேசத்தந்தையை கொலை செய்த இயக்கம், பல்வேறு கலவரங்களுக்கு காரணமான இயக்கம், மக்களை வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துகிற இயக்கம், அவங்க வெற்றி பெறக்கூடாது என்பது தான் எங்களுடைய போராட்டம். அந்த இடத்துல தான் நாங்கள் எல்லாத்தையும் பாஜகவும் பேசுகிறோம். ஒவ்வொருத்தையும் பாஜக பேசுகிறோம், ஆர்எஸ்எஸ் சேர்த்தா நாங்கள் பேசுகிறோம். இல்லை, அதுதான் இப்போ பாஜக வரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் பின்னால் இருக்காங்க, பின்புலமாக இருக்காங்க, அவங்க வரக்கூடாதுங்கிற தெளிவு. சரி, பரவாயில்ல இவங்க வரக்கூடாது, ஆனால் இவங்க ரெண்டு பேரில் யாரும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. நாங்கள் அப்படி வைக்கவே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் அதிமுகக்கும் ஆதரவு தெரிவிச்சதில் திமுகக்கு ஆதரவு தெரிவிச்சது இல்லை. இந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து நின்றதும் கிடையாது. நாங்கள் அதனால் இவர்களை நாங்கள் முக்கியமான பொருட்டாக காமிக்கல. தேர்தல் ஒரு விஷயமாக நாங்கள் வந்து பார்க்க முடியாது. அதனால் சொல்கிறேன், நீங்கள் பாஜக தோர்த்தாலும் ஆர்எஸ்எஸ் விரட்டி அடிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்துத்துவம் வந்து நிலைபெறுவீங்க. ஆர்எஸ்எஸ்னால பாஜக மாதிரி 10 கட்சி உருவாக்க முடியும். அதான் இயக்க அரசியலோட வலிமை. இயக்கம்ங்கிறது வந்து எத்தனை கட்சிகளான உருவாக்கக்கூடிய அளவுக்கு வலிமையுடைய தான் இயக்கமாக வந்து இருக்குது. அப்படி தான் வந்து இயக்கத்தோட வரலாறு இருக்குது. பாஜக உருவாக்கி 25 வருஷத்தில் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவங்க நான் நினச்சா வந்து பாஜக தூக்கி போட்டு இன்னொரு கட்சி அவங்களால உருவாக்க முடியும். ஆர்எஸ்எஸ் நினச்சினா என்ன வேணால் செய்ய முடியும் அவங்களுக்கு. இப்போ அதனால் ஆர்எஸ்எஸ்ஸை தான் அடிப்படை பிரச்சாரியாக நாங்கள் வந்து பார்க்குறோம். அவங்க தான் மக்களை பிளவுபடுத்துகிறாங்க, வன்முறையை கொண்டு வர்றாங்க, பயங்கரவாதத்தை அவங்க தான் கொண்டு வர்றாங்க, கொலைகள் செய்கிறாங்க. அப்போ அதை தான் எங்களுடைய கேள்விக்கான மையமாக இருக்குது. ரெண்டு முனையும் இருக்குது, தேர்தல் அரசியல் ஒன்று, இயக்க அரசியல் ஒன்று. ஸோ இந்த ரெண்டில்
இயக்க அரசியலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை ப்ரோ இல்லை கான்ஸ்ன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, நெகட்டிவ் சைடுன்னு ஒன்றுமே கிடையாது. இயக்க அரசியல் பொறுத்திருக்கும் அதனுடைய மிக முக்கியமான அரசியல் முக்கியமான ஒரு வலிமை என்ன அப்படின்னா, மக்களை வந்து பண்படுத்துறது, அரசியல் கருத்தியல் ரீதியாக அவங்களை அரசியலப்படுத்துறது, உங்களுக்கு எது சரி தப்பு அப்படின்னு சொல்கிறது, அது வந்து உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தர்றதான் அதனுடைய விஷயம் வந்து. ஆனால் அதான் அரசியல் கருத்துக்களை பேசிகிட்டே இருக்கும். வந்து என் தலைவனுக்கு ஜால்ரா போடு, கொடி கட்டு சோத்தில் உட்காந்து போய் எழுதிட்டு வானெல்லாம் இயக்கம் சொல்லவே சொல்லாது. இந்த கருத்தை படித்தா, இந்த இது பின்னணியை படிச்சியா, இதனுடைய அரசியல் தெரிஞ்சுக்கிட்டே, உன் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டியா, உன்னோட உரிமை என்ன, இதுதான் இயக்கம் பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் இயக்கம் என்பது மக்களை அரசியல் படுத்த தயார்படுத்தும், அந்த இடத்துல தான் சரியான அரசியல் வந்து வளர்ந்திருக்கப்படும். அப்போ அந்த இடத்துல இயக்கம் என்பது நீண்ட நெடிய பணிக்கு தயாராக இருக்கும். நாளைக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை பற்றி நான் வந்து கண்டு காணாமல் போகிறது வந்து அரசியல் கட்சி செய்யும். நாளைக்கு நீங்கள் ஒரு மணல் கொள்ளையடிக்கிறீங்க, அதை வந்து நான் வந்து கேள்வி கேட்டேன்னா, நான் நாளைக்கு போராட்டம் நடத்தினேனா நீங்கள் கட்சிக்கு நிதி தர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி போயிடலாம். ஆனால் இயக்கம் அப்படி பண்ணாது. நீங்கள் கான்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் இயக்க அரசியல்கிட்ட அதிகார பவர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதிகாரம் அப்படிங்கிறது வேற ஒருத்தங்கிட்ட தான் இருக்குது. இவங்க அதை இயக்கினாலும் அதிகார பவர் இவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தினால இவங்க நினைக்கிற இல்லை நல்ல விஷயங்கள் செய்ய நினைக்கிற விஷயங்கள் செய்ய முடியாமல் போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் கான்ஸாக பார்க்கல. இல்லை என்னென்னா, இது மக்களாட்சி முறையை வந்து ராஜா காலத்து ஆட்சி முறையாகவே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதான் பிரச்சனை. எல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே மேலே போய் உட்காந்து அவன் சட்டம் ஏட்டனா கீழே வருங்கிறதுலாம் அதான் எல்லாமே மக்களாட்சி முறை. மக்களாட்சி அது இல்லை. மக்களாட்சிக்கு மக்கள் எதாவது முடிவு பண்ணணும், அதான் ஆட்சியில் இருக்கும், அதை நடைமுறைப்படுத்தணும். மக்கள் எதுவும் முடிவு பண்ண மாட்டேங்கிறான் இல்லையா, என் மரத்தை வெட்டனை எவனா கேட்குறானா, அல்லது என்னுடைய குளத்தை ஏன் மூடணுன்னு எவனா கேட்டானா, எவனா அதை ஆற்ற வந்து பாதுகாக்கணும், ஆற்ற மணல் இல்லாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டு நடவடிக்கை எடுத்தானா, மக்கள் திரண்டானா அதில் இல்லை. இல்லை அது என்றைக்கு மக்கள் வந்து நிற்கிறானோ அதான் ஆட்சி முறையாக மாறணும். அது அதிகாரம் வந்து கீழேருந்து மேலே வர்றதான் அந்த மக்களாட்சி முறை. மேலேருந்து கீழே இறங்குறதுங்கிறது அரசாட்சி முறை. டாஸ்மாக் கடையை உடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தானே டாஸ்மாக் பற்றியான அரசாங்க நடவடிக்கையில் மாறுபாடு வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் மக்கள் இறங்கி நின்று போராடினதுனால தானே வருது. இப்போ மக்கள் அதிகாரம் அப்படிங்க, மக்களுடைய ஆட்சி முறை அதிகாரம், மக்களாட்சி முறையே என்பது மக்கள்கிட்ட தான் மேலே வரணும் கோரிக்கை. அப்போ அது கட்டமைப்புகள் முழுக்க திட்டமிட்டு சிதைச்சாங்க. கட்டமைப்புகள் ஒரு காலத்தில் நம்மளுக்கு இருந்தது, அந்த இடத்துல மக்களுக்கு தேவைன்னு சொன்னால் அரசு பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்படியே இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் வந்தது. அப்போ அந்த இந்த கட்டமைப்புலாம் உங்களுக்கு சிதைச்சிட்டீங்க, நாங்கள் வந்து திரும்ப அந்த கட்டமைப்பில் உருவாக்குறோம். ரொம்ப நன்றி. இந்த ஒரு மணி நேரம் தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுனீங்க. தொடர்ந்து உங்கள் பணியை தொடரட்டும். நன்றிண்ணா. யூடியூப் ஆப்பில் பிகேனூர் டிவி சர்ச் பண்ணுங்கள், பிகேனூர் டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். இந்த ரெண்டு ஏன் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேர்றதுக்காக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர்.